சொன்னாங்க 40 வருஷமா வந்து திமுக அதிமுக யாராவது வந்திருக்கா அவங்க பேரை சொல்லுங்க. அவர்கிட்ட உங்களோட கோரிக்கை வந்து வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கீங்க. வேற அவர் வந்து மாரியப்பன் சொல்றீங்க, அவர் என்னது யோசிப்பாங்கல்ல நீ என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, காசு யாராவது ஒரு 500 கொடுத்தாச்சுன்னா ஓட்டுக்கு பணம் வாங்கக்கூடாது. இது வந்து சட்டத்தின் விதி, சரியா? அதை நீங்க பண்ண வேணாம். சப்போஸ் நீங்க தெரியாம யாருக்கும் தெரியாம நீங்க வாங்கினா கூடவே நீங்க வந்து ஏன் வந்து அவங்கள்ட்ட ஏமாந்து போறீங்க? இப்ப நம்மளோட கோரிக்கை பயன் உங்களோட உங்க ஊர் கோரிக்கை, நம்ம சமுதாய கோரிக்கை நிறைய இருக்கு. நீங்க தேவேந்திர உலகம் பட்டியல கேட்டு தெரியுமா? எத்தனை தெரியாது. நம்ம எஸ்சி பட்டியலே கிடையாது, நம்ம பீச்ல தான் இருந்தோம். ஆனா எஸ்சியில போனா போட்டாங்க, எஸ்சி வேணாங்க. இங்க போனாலும் நம்ம நாளைக்கு வரக்கூடிய சங்கதிகள், ஸ்கூல்ல போனாலும் எஸ்சி உடனே ஒரு இழிவா பாக்கக்கூடிய சூழல் உருவாது. ஆனா எஸ்சிக்கு நம்ம தெரியாது. மதுரை மீனாட்சி கோவில்ல வந்து நமக்கு முதல் மரியாதை இருக்கீங்க, யாருக்காவது தெரியுமா? பெரியவங்களுக்கு தெரியாது. அப்போ உங்க கிராமப்புறங்கள் வந்து யாரும் சொல்லல, சரிங்களா? மதுரை மீனாட்சி கோவில் எடுத்துக்கோங்க, தேவேந்திர பூஜை நடக்கும். நம்ம சமூகத்தை வந்து மொதல் அங்க வந்து பரிவட்டம் கட்டக்கூடிய நிகழ்வு எல்லாம் நடக்கும், தெப்ப தேர்த்துலாம் நடக்கும். அனுப்பானடி அக்னிவீர குடும்பர் அவர்கள் வந்து வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த தெப்ப தேர் கொடி அசத்துக்கு அப்புறம் தான் தேர்த்துலாவே நடக்கும், சரிங்களா? அதே மாதிரி இதுல நாட்டு இங்க அறுவடை திருவிழான்னு ஒண்ணு இருக்கு, சிந்தாமணியில வந்து அறுவடை திருவிழா நடக்கும். இது எல்லாமே தேவேந்திர உலக வேளாண் மட்டும் பாத்தியப்பட்டது. அதே மாதிரி முருக திருப்பரங்குன்ற முருகன் இருக்குல்ல, அங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தான் முதல்ல முருகனும் தெய்வானையும் திருக்கல்யாணம் முடிஞ்சவனே நேரம் தேவேந்திர மடத்தை தான் வராரு. அப்ப இப்ப ஏற்பட்ட ஒரு பரம்பரை கொண்ட சமூகம் எப்படி நீங்க வந்து எஸ்சியும் தாழ்ந்த கூடியது? இன்னைக்கு ஒரு காலத்துல மாறாப்பு போடப்பட்ட ஒரு சமூகமே எவ்வளவோ இருக்குது, சரியா? இன்னைக்கு அந்த சமூகம் மேன்மைக்கு வந்துருக்கு. எப்படி வந்துச்சு? அந்த சமூகத்துக்கான ஒரு கட்டமைப்பு கொண்டு வந்துச்சு, சரிங்களா? அந்தந்த கிராமங்கள்ல அவங்கவுங்களுக்கு ஒரு அவங்களுக்குள்ள பிரிவுகள் இருந்தாலும் சமூகம்னு ரொம்ப ஒரு பிரச்சனை. இப்ப இந்த ஒரு இட பிரச்சனை வந்தாலும் அண்ணன் தம்பிகளை பிரச்சனையா இருக்கணும், அங்காளிங்களை மாமத்துல பிரச்சனை, ஒரு ஊருக்குள்ள ஒரு பிரச்சனை ஒண்ணு சேர்ந்தாங்க. அந்த ஒற்றுமை நீங்க என்னைக்கு வளர்க்குறீங்களோ அப்பதான் நீங்க கேட்கிற அந்த ரோடா இருக்கட்டும், அந்த ஆக்கிரமிப்பு வரைக்கும் எல்லாமே கிடைக்கும். அதை விட நீங்க சொந்த வந்ததுக்குள்ளே நீங்க மாத்தி மாத்தி இருந்தீங்கன்னா நீங்க உண்மையிலேயே இன்னும் சொல்றேன், இன்னும் 40 வருஷத்துக்கு பின்னாடி போனாலும் இந்த புதுக்கோட்டை இந்த சாரி புதுக்கோட்டை இப்படியே தான் இருக்க வளர்ச்சி வராது. இன்னைக்கு என் ஊர் வளர்ச்சியில் எடுத்துக்கோங்க, தாய் கிராமம் நம்ம எங்க கிராமம், சரிங்களா? அது கூறக்கூடிய வந்து நம்ம எல்லா சமூகத்திலையும் கூட்டியாந்து வச்சிருக்கோம். இன்ன வரைக்கும் அந்த ஊர் வந்து சரிப்பாங்க. ஆனா நாங்க வர்றவங்களுக்கு கேள்வி கேட்கறோம்,
ஒரு மண்டபம் அமைச்சீங்கன்னா இங்க உள்ளவங்களுக்கு பயணம் உங்களோட இதை வந்து நீங்க மற்றவங்க கொடுக்கலாம் அப்ப உங்களுக்கான ஒரு ஒற்றுமை அவசியம் ஒரு ஜென்மம் மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம மூவிந்தர் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி.